இப்போ தளபதி விஜய் அவர்களோட லியோ படத்துக்கு ஷோ அதாவது நாலு மணிக்கு ஆட்சி வந்து இருக்கா அண்ட் அதே சமயத்தில் டிக்கெட் புக்கிங் எப்போ வந்து ஓப்பன் ஆகுது தமிழ்நாடு ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே எல்லா தேட்டர்லையுமேன்றதை இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஜிஓ வந்து பாஸ் பண்ணிடுவாங்க அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க லியோடய எஃப்டிஎஃபஸ் பற்றின்றது இந்த வீடியோவில் வந்து பார்க்க வரும் இதுக்குன்னு நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நிறைய அட்வைஸ் செஞ்சுக்கேன் ஆனால் இந்த வீடுக்குள்ள வந்து என்றால் நம்ம தளபதி விஜய் அண்ட் லோகேஷ் கனகராஜ் அவர்களோட காம்போவில் வந்து இந்த லியோ படத்துக்கு மேலே மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் காரணம் அனிருத் அவர்களோட மட்டும் கிடையாது இந்த படத்தில் இருக்க கேஸ்ட் குரூ அண்ட் அதே சமயத்தில் ஒரு பேன் இந்தியா ஹைப் ரொம்ப நாளாவே வந்து மெயின்டெயின் ஆகிட்டு இருக்கு ட்ரைலரெலாம் பயங்கரமாக இருந்தது ஸோ ட்ரைலரில் வெறும் ஃபஸ்ட் ஆஃப் மட்டும் தான் காட்டிருக்கேன் செகண்ட் ஹாஃப் இன்னும் வந்து பேலன்ஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அண்ட் ஆல்ரெடி யூகேல இந்தியாவிலே வந்து ஹையஸ்ட் கலெக்ஷன் பார்த்திங்கன்னா வந்து யூகே இந்தியன் மூவிஸ்லேயே ஐயஸ்ட் கலெக்ஷன் யூகே டே ஓன் பார்த்திங்கன்னா ஷாருக்கானெல்லாம் தாண்டி நம்ம தளபதி வந்து நம்பர் ஒன்னாக நிற்கிறார் அந்த இடத்துல அந்தளவுக்கு வெளிநாடுகள்லேருந்து தமிழ்நாடு வரலும் மிகப்பெரிய ஒரு ஹைப் இருக்குது இந்த லியோ படத்துக்கு அப்படி இருக்கும்போது இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு பிரச்சனை வெளிநாட்டில் முன்னாடியே வந்து ப்ரிமியர் ஆயிரும் அண்ட் அதே சமயம் அதர் ஸ்டேட்டில் பார்த்திங்கன்னா ஃபோர் ஏஎம் ஷோ ஒன் ஏஎம் ஷோலாம் வந்து இருக்குது ஸோ தமிழ்நாட்டில் ஃபோர் ஏஎம் ஷோவுக்கு வந்து பர்மிஷன் கிடையாது காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு இஷ்யூ வந்து இந்த வாரிஸ் அண்ட் துணிவு படம் ரிலீஸ் ஆகும்போது நடந்தது அதுக்கப்புறமா தியேட்டர் ஓனர்ஸ்களுக்கு பயங்கரமாக கடும் கண்டனம் வந்து தெரிவித்து அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த எஃப்டி ஓனா வந்து ரொம்ப கேன்சல் பண்ணாங்க அண்ட் ஒம்பது மணி தான் ஃபஸ்ட்டு ஷோவாக இருக்கணுன்ற மாதிரி நிறைய ரூல்ஸ்லாம் இருந்தது அண்ட் ரீசெண்டாக ஒரு ஜிவோ வந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஷோ வந்து போட்டுக்கலாம் இந்த பத்தொம்போதாம் தேதி இருபத்தி நாலாம் தேதி வரலாம் ப்ரொடியூசர் ரெக்வஸ்ட் படி அண்ட் அது எது ஒன்றாலும் இருக்கலாம் எத்தனை மணியில் ஆரம்பிச்சோ நீங்கள் வந்து கரெக்டாக அந்த ஒன்று பத்து ஏஎம்குள்ளே வந்து முடிச்சுக்கணும் அந்த மாதிரி தான் வந்து அந்த இதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க பட் இப்போ புது ஒரு ஜிஓ வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஷோ பார்த்திங்கன்னா ஒம்பது மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணணும் அண்டு லாஸ்ட்டு ஷோ பார்த்திங்கன்னா வந்து ஒன்று ஒன்றைக்கே மறுநாள் காலையில் ஒன்றரை மணிக்குள்ளே வந்து முடிச்சிடணுன்ற மாதிரி புது ஜீவோன்றது பாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ தட் இந்த லியோ படத்தோட இந்த எஃப்டிஎஃப்எஸ் ஃபோர் ஓ கிளாக் ஷோன்றது இந்த கனவை வந்து நீங்கள் முடிச்சுங்க ஸோ தமிழ்நாட்டில் நாலு மணி ஷோ கிடையாது ஏழு மணி ஷோவும் கிடையாது இது ஒரு அஃபீஷியலான ஆர்டர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரீவிட்யூட் பண்ணியாச்சு ஸோ எல்லா தேட்டர்ஸுமே அதனால தான் ஒம்பது மணி ஷோக்கு தான் டிக்கெட் ஓப்பன் இருக்காங்க இப்போதைக்கு கோயம்புத்தூர் மதுரை சென்னையில் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு தியேட்டர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க நாளைக்கு முக்காவாசி தேட்டரும் அண்ட் சண்டேக்குள்ளே ஆல் தேட்டர்ஸும் அண்ட் மண்டே அண்ட் டியூஸ்டே டைமில் பார்த்திங்கன்னா மல்டிப்ளெக்ஸ் அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற அந்த பி பிஆர் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஐநாக்ஸ் இவங்க எல்லாருமே வந்து டிக்கெட் ஓப்பன் பண்ணுறாங்க நாளைக்கே மோஸ்ட் ஆஃப் தி தியேட்டர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டி கிடைச்சிச்சு ஃபஸ்ட்டு ஷோ என்னன்னு தெரியாமல் இருந்தது அதனால் டுவெண்ட்டியத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டிக்கெட் சேல் பண்ணாங்க ஸோ நாளையிலேருந்து எனக்கு தெரிஞ்சு நைன்டீத்துக்கான டிக்கெட்டும் வந்து சேல் ஆகும் அண்டு உங்கள் எல்லாேருக்கும் மிகப்பெரிய ரெக்வஸ்ட் என்னென்னா நீங்கள் சப்போஸ் லியோ வந்து புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது டிக்கெட் கிடைக்கிறது உங்களுக்கு யாராச்சும் ஆள் தெரிஞ்சால் பரவாயில்ல தெரியல நீங்கள் வந்து ஆன்லைனில் தான் புக் பண்ணுறீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ் தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா இப்போ ஓப்பன் பண்ணுவாங்க அப்போ ஓப்பன் பண்ணாங்க சொல்லவே முடியாது ஏன்னா அவங்க இஷ்டத்துக்கு ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்காங்க லீவ் படத்தோட டிக்கெட் எப்போ ஓப்பன் பண்ணாலுமே பயங்கரமாக ஃபுல்லாகும்ன்றது அந்த தேட்ரு ஓனர்ஸுக்கு கண்டிப்பாக தெரியும் ஏன்னா ஃபஸ்ட்டு டே போய் பார்க்குறதுன்றது லீவ் டிக்கெட் வைசர்க்கு வந்து பணக்காரன்ற மாதிரி ஆகிப்போச்சு இப்போ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போவுமே வந்து டிக்கெட் நியூவோ அண்ட் அதே சமயத்தில் புக் மைசோ இந்த மாதிரி ஆப்பில் வந்து அடிக்கடி உள்ளே போயிட்டு உள்ளே போய்ட்டு வெளில வந்து பாருங்கள் ஸோ அப்போ தான் உங்களுக்கு டிக்கெட் வந்து ஈஸியாக கிடைக்கும் ஸோ நீங்கள் அடுத்த மூணு நாட்கள் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் அலைவாக இருங்க ஸோ இதுதான் என்னோட தகவல் ஸோ இதுக்கு மேலே நம்ம சேனல் ஏதாவது சப்ஸ்கிரைப் பண்ணாந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்னென்ன இருக்கிறீங்க ஸோ ஃபோர் ஏஎம் ஷோ கிடையாது ஒம்பது மணி தான் ஃபஸ்ட்டு ஷோ அண்ட் லாஸ்ட்டு ஷோ ஒன்றரை மணிக்குள்ளே முடிக்கணும் அதை மறக்காமல் ஆமாம் அடுத்த வழியை சந்திக்கலாம் பாய் கேஸ்